அதற்கு மட்டும் அழிவே இல்லை. ஒவ்வொரு மகாபிரளயத்துக்கும் அப்புறம் வருகின்ற புது பிரம்மா இந்த சலன சப்தங்களை கொண்டுதான் மறுபடி சிருஷ்டி முழுவதையும் பண்ணுகின்றார். நாம் எழுப்புகின்ற ஒலிகள் அழுகிறதே இல்லை. 2000 வருஷத்துக்கு முன் கிறிஸ்து பேசினதை அவர் குரலிலேயே இப்போதும் பிடித்து தர முடியும். அதற்காக முயற்சி பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் என்று படித்ததாக ஞாபகம். அப்புறம் அது என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை. ஆனால் இப்படி ஒரு பாசிபிலிட்டி, சாத்தியக்கூறு இருக்கின்றது என்று தெரிகின்றது. ஒரு ஒலி உண்டான பின் என்றுமே அது அழியாமல் ஆகாசத்தில் இருக்கின்றது என்று தெரிகின்றது. இம்மாதிரி பிரளயத்திலும் அழியாமல் இருந்த வேத சப்தங்களை கொண்டுதான் பிரம்மா மறுபடி லோக சிருஷ்டி பண்ணியிருக்கின்றார். கல், மரம், இரும்பு முதலியவற்றை வைத்துக்கொண்டு நாம் ஒரு ஊரை நிர்மாணம் பண்ணுகின்றோம். ஆனால் இந்த கல், மண், மரம், இரும்பு எல்லாமே பரமாத்மாவின் எண்ணத்தில் இருந்து எண்ணுகின்ற மனசுக்கும் சுவாசத்திற்கும் மூலம் ஒன்றாயிருப்பதால் அவருடைய சுவாச சலனத்தினால் ஏற்பட்டவைதான். அந்த சலனங்களுக்கு உரிய சப்த ரூபத்தை பிரம்மா வேதங்களாக கண்டு அத்தியனம் பண்ணின மாத்திரத்தில் சிருஷ்டி முழுக்க வந்துவிட்டது. இப்போது அடிக்கடி பேப்பரில், செய்தித்தாளில் பார்க்கின்றோம். பலவிதமான சவுண்ட் வைப்ரேஷன்களை, சப்த அதிர்வுகளை செடிகளுக்கு அருகிலே உண்டு பண்ணினால், சிலவிதமான வைப்ரேஷனினால் செடி நன்றாக வளர்ந்து நிறைய காய்க்கின்றது. சில வகை வைப்ரேஷன்களால் வளர்ச்சி குன்றுகின்றது என்று நியூஸ் வருகின்றது. சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹார சக்தி எல்லாம் சப்தத்துக்கு உண்டு என்பது இதில் இருந்து நிதர்சனமாகின்றது. பிரம்மாவின் தபோ மகிமையால், பவர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், அதில் லோகம் முழுவதையும் வேத சப்தத்தால் அவர் உண்டாக்க முடிந்தது. நாம் தினமும் ஜபிக்கின்ற அதே பஞ்சாட்சர மந்திரத்தை ஒரு தரம் சொல்லி ஒரு சித்தர் விபூதி பூசினால் உடனே ஒரு வியாதி சொஸ்தமாகிறது என்றால் அது எப்படி? நம்மை விட அவருக்கு உள்ள கான்சன்ட்ரேஷன், மன ஒருமைப்பாட்டு சக்தியால்தான். அதோடு கூட மந்திரத்தை அக்ஷரம் ஸ்வரம் கொஞ்சம் கூட தப்பாமல் சுத்தமாக சொல்ல வேண்டும். அப்போதுதான் பலன் உண்டாகும். ஜெகத் சிருஷ்டிக்கு கருவியாகவே பிரம்மா பரமாத்மாவிடம் தோன்றியதால் அவருக்கு இவற்றில் பூர்ண சக்தி இருந்தது. ஒன்றுமில்லாத ஆகாசத்தில் இருந்து எலக்ட்ரிசிட்டியினால் எவ்வளவோ காரியங்கள் செய்யப்படுகின்றன. அதைப்போல் எல்லாம் நிர்குண பிரம்மமான சைதன்ய வஸ்துவிடம் இருந்து உண்டாகும். பிரளய சமயங்களில் அந்த சைதன்யம் தூங்கும். ஒரு சாண்டோ இருக்கின்றான். அவன் தூங்கினால் அவனுடைய சக்தி ஒன்றும் வெளியே தெரிவதில்லை. குஸ்தி முதலிய காரியங்களை பண்ணும்பொழுது அவனுடைய சக்தி தெரிகின்றது. அதுபோல சிருஷ்டி காலத்தில் சைதன்ய வஸ்துவின் சக்தி பல காரியங்களை செய்கின்றது. நிர்குண வஸ்துவின் இடத்தில் இருந்து முதலில் ஒரு கான்சன்ட்ரேஷன் சக்தி, தபஸ் கிளம்புகின்றது. அதன் வழியே உண்டானவர் பிரம்மா. அவர் தபோரூபமாக உண்டானதால் சகல வேதங்களையும் பூர்ண சக்தியோடு கிரகித்து கொண்டார். வேத சப்தத்தில் இருந்து லோகத்தை சிருஷ்டித்தார். வேதங்கள் அளவிறந்தன, சிருஷ்டியும் பலவிதம். பரத்வாஜ மகரிஷி 3 ஆயுஷ் பரியந்தம் வேத அத்தியனம் செய்தார். பரமேஸ்வரன் அவருக்கு பிரத்யக்ஷமானார். உமக்கு 4வது ஆயுஷ் கொடுக்கின்றேன், அதை கொண்டு என்ன செய்வீர் என்று கேட்டார். பரத்வாஜர் அந்த ஆயுஷை வைத்து கொண்டு வேத அத்தியனமே பண்ணி கொண்டிருப்பேன் என்று சொன்னார். எத்தனை ஆயுஷ் கிடைத்தாலும் வேதங்களை பூரணமாக அத்தியனம் பண்ணுவது சாத்தியமில்லையாதலால் இந்த அசாத்திய விஷயத்தில் ரிஷி பிரயத்தனப்படுவதை பார்த்து பரிதாபம் கொண்ட பரமேஸ்வரன் அவர் மனசை மாற்ற வேண்டும் என்று எண்ணினார். அங்கே 3 பெரிய மலைகளை தோன்ற பண்ணி ஒருபிடி மண்ணை எடுத்துக்காட்டி, நீ இவ்வளவு வருஷக்கணக்காக அத்தியனம் பண்ணின வேதங்கள் இந்த பிடி மண்ணுக்கு சமானம். நீ இன்னும் தெரிந்து கொள்ளாதவை இந்த மலைகளைப் போல் இருக்கின்றன என்று சொன்னார். வேதகிரி என்னும் திருக்கழுக்குன்றம்தான் இப்படி வேதமே மலையான இடம் என்பார்கள். நான் அங்கே கிரி பிரதட்சிணம் பண்ணினபோது கூட வந்தவர்கள் தேவ 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 மகாதேவ என்று பஜனை பண்ணினார்கள். நான் அதை வேத 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 மகாவேத என்று மாற்றிக் கொடுத்தேன். பரத்வாஜ ரிஷியின் இந்த கதை வேதத்திலேயே காடகத்தில் இருக்கின்றது. அதனால் அனந்தமான வேதங்கள் உண்டு என்று தெரிகின்றது. 4 வேதம் 1000 சொச்சம் சாக என்பதெல்லாம் பிற்பாடு ஏற்பட்ட அமைப்புகள்தான். பிரம்மா உண்டானவுடன் அவருடைய ஹிருதயத்தில் வேத சப்தமெல்லாம் தோன்றின. அவருக்கு சிருஷ்டி செய்வதற்கு அந்த வேதம் வழிகாட்டிற்று.
எங்கே பார்த்தாலும் வேத சப்தம் நிறைந்து இருந்ததை அவர் அறிந்தார். அவருக்கு எல்லா வேதங்களும் தோன்றும். ரிஷிகளுக்கு சில சில மந்திரங்களே தோன்றும். இப்படி ரிஷிகளுக்கு தோன்றிய மந்திரங்கள்தான் நமக்கு கிடைத்துள்ள வேதமாக இருக்கின்றன. நாம் மந்திரங்களுக்கு ரிஷி, சந்தஸ், தேவதை என்னும் மூன்றையும் சொல்லுகின்றோம். எல்லா மந்திரங்களுக்கும் ரிஷி, சந்தஸ், தேவதை உண்டு. தெலுங்கு தேசத்தில் எல்லா மந்திரங்களுக்கும் அவைகளை சொல்லி வருகின்றார்கள். தபஸ் பண்ணின ரிஷிகள் மூலமாக அறியப்பட்டவையே மந்திரங்கள். அந்தந்த ரிஷிகள்தான் அந்தந்த மந்திரங்களுக்கு உரிய ரிஷிகள். அவர்களுக்கு அந்த மந்திரங்களை கேட்கும் திவ்ய ஸ்ரோத்திரம் உண்டு. யோக சாஸ்திரத்தில் பெரிய ஆகாசமும் மனசில் உள்ள ஆகாசமும் ஒன்றாக ஆகிவிட்டால் பெரிய ஆகாசத்தில் உள்ள சப்தமெல்லாம் நமக்கு கேட்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எங்கும் நிறைந்து அபேதமான நிலையை அடைந்தவர்களுக்கே அந்த சப்தங்கள் தெரியும். இம்மாதிரி ரிஷிகள் மந்திரங்களை லோகத்தில் பிரச்சாரத்துக்கு கொண்டு வந்தவர்களே அன்றி அவற்றை இயற்றியவர்கள் அல்ல. ஆனாலும் ஏற்கனவே உள்ளதை வெளிப்படுத்தியதாலேயே நமக்கு பரம உபகாரத்தை புரிந்திருக்கின்றார்கள். ஒருவர் நமக்கு கங்கா தீர்த்தம் கொண்டு வந்து கொடுத்தால் கொடுத்தவரையே நமஸ்காரம் பண்ணி வாங்கிக் கொள்கின்றோம். அவரா கங்கையை உண்டு பண்ணினார்? இல்லாவிட்டாலும் 1000 மைலுக்கு அப்பால் இருக்கும் கங்கை நமக்கு கிடைக்கும்படி அவர் செய்த உபகாரத்தை போற்றுகின்றோம். நம் காதுக்கு எட்டாத மந்திரங்களை நமக்காக பிடித்து கொண்டு வந்து கொடுத்த ரிஷிகளை எவ்வளவு பூஜித்தாலும் போதாது. அதனால்தான் ஒரு மந்திரத்தை சொல்லும்போது எந்த ரிஷி மூலமாக அது லோகத்துக்கு வந்ததோ அவர் பெயரை சொல்லி தலையை தொடுகின்றோம். அவருடைய பாதங்களை சிரசில் வைத்துக் கொள்கின்றோம் என்பதற்கு இது அறிகுறி. வேதங்கள் ஆதியற்ற அனாதி. அவை மனுஷர்களால் செய்யப்படாத அபௌருஷேய கிரந்தம் என்பதெல்லாம் எப்படி என்று நான் இவ்வளவு நாழி சொன்னதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் தெளிவாயிருக்கலாம். மந்திர யோகமும் மந்திர சித்தியும். 14 உலகங்களும் ஒரு ராஜ்யம். இந்த ராஜ்யத்திற்கு ஒரு சக்கரவர்த்தி. அந்த சக்கரவர்த்திக்கு எல்லா ஜீவராசிகளும் பிரஜைகள். ராஜ்யமும் அனாதி, சக்கரவர்த்தியும் அனாதி. ராஜ்யமும் சக்கரவர்த்தியும் பிரஜைகளும் இருந்தால் அதற்கு ஒரு சட்டம் வேண்டும். இவைகள் எல்லாம் அனாதியானால் சட்டமும் அனாதியாகத்தானே இருக்கணும். அந்த அனாதி சட்டமே வேதம். இவற்றில் ராஜ்யமான பிரபஞ்சத்தை அனாதி என்றாலும் அவ்வப்போது அதற்கு உற்பத்தி உண்டு, அழிவும் உண்டு. சக்கரவர்த்தியான பரமாத்மாவும் சட்டமான வேதமும் சர்வ சாஸ்வதம். உலகம் உற்பத்தியாகின்றது, வளர்கிறது, பிரளயமடைகிறது. திரும்பவும் உற்பத்தியாகின்றது, வளர்கிறது, பிரளயமடைகிறது. இப்படி சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. சக்கரவர்த்தியும் சட்டமும் மாத்திரம் ஸ்திரம். ஒவ்வொரு சிருஷ்டியின் ஆரம்பத்திலும் அந்த சக்கரவர்த்தி அதிகார புருஷர்களை சிருஷ்டி செய்கின்றான். அந்த அதிகாரிகளுக்கு வேண்டிய யோக சக்திகளை கொடுக்கின்றான். ஸ்ரோத்திரத்திற்கும் வெளியாகாசத்திற்கும் அபேதமான ஒரு சாமியம், சமநிலை உபதேசிக்கப்பட்டிருக்கின்றது. அதை அனுஷ்டிக்கும் போது திவ்ய ஸ்ரோத்திரம் கிடைக்கின்றது. அந்த திவ்ய ஸ்ரோத்திரத்தை கொண்டு வெளி ஆகாசத்தில் ஸ்திரமாய் கிடக்கும் அனாதி சப்த அலைகளை ஈசனுடைய அருள் சகாயத்தால் அந்த அதிகார புருஷர்கள் அடைகின்றார்கள். அவர்களே முதன் முதலில் வேதத்தை அறிந்தவர்களாகின்றார்கள். அவர்களே மந்திரங்களுக்கான மகரிஷிகள். வேதாத்தியனம் ஒரு மந்திர யோகம். ஒவ்வொரு நாடி அசைவதனால் சித்தத்திற்கு ஒவ்வொரு விதமான விகாரங்கள் ஏற்படுகின்றது. சில நாடி அசைவுகளால் காம விகாரங்களும், சில நாடிகளால் சோம்பல் விகாரங்களும், சில நாடிகளால் கோப விகாரங்களும் உண்டாகின்றன. இதை மாற்றிச் சொன்னால் காம விகாரம் ஏற்படும் போது சில நாடிகளில் அசைவும், கோப விகாரத்தின் போது சில நாடிகளில் அசைவும். இப்படியே ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் ஒரு விதமான நாடி அசைவும் உண்டாகின்றன. இவை பிரத்யட்சமாகவே அனுபவத்தில் காணப்படுகின்றன. சாந்தம் ஏற்படும் போது முகத்தில் ஒரு கலை உண்டாகின்றது. அந்த கலை சில நாடிகள் குளிர்ந்ததன் பலனேயாம். இப்படியே காமம், குரோதம் ஒவ்வொன்றும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்றபடி முகத்திலேயே பிரதிபலிக்கின்றன. நாடி சலனம்தான் இந்த அடையாளங்களை உண்டாக்குவது. இவ்விதம் மனோவிகாரங்களால் நாடிகளில் சில விகாரங்கள் ஏற்படுவதால் அந்த நாடிகளை வசப்படுத்திவிட்டால் காமக்ரோதங்களையோ சாந்தத்தையோ நமது இஷ்டப்படி வரவழைத்துக் கொள்ளலாம்.